Dear students, this is Aruna and I hope you all are doing well. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது theory of equations சமன்பாட்டியல். அதல எக்சர்சைஸ் 3.1ல 7th ப்ராப்ளம் பார்க்க போறோம். If alpha, beta and gamma are the roots of the polynomial equations. ஈக்குவேஷன்ஸ் கொடுத்துட்டாங்க. ஒரு கியூபிக் ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஆல்பா, பீட்டா, காமாங்க இந்த ரூட்ஸ் இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் பண்ண சொல்றாங்க. சொல்யூஷன் given equation என்ன? ax cube plus bx squared plus cx plus d equal to 0. இந்த ஈக்குவேஷன்ல இப்ப லீடிங் கோஎஃபிஷியன்ட் பாத்தீங்கன்னா எப்படி இருக்கு? ஒரு எலமெண்ட் இருக்கு. சோ இத டிவைட் பண்ணுங்க. a அவள டிவைட் பண்ணா x cube plus b by a x squared plus c by a x plus d by a equal to 0. We know the roots. என்ன roots? alpha, beta, gamma. Let the roots be alpha, beta and gamma. இந்த ரூட்ஸ் வச்சு நம்ம சமேஷன் 1 ஃபைண்ட் பண்ணலாம். சமேஷன் 1 னா சம் ஆஃப் தி ரூட்ஸ் ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஈக்குவல் டு என்ன வரும்? இங்க நெகட்டிவ், இங்க பாசிட்டிவ், இங்க நெகட்டிவ். சோ மைனஸ் b பை a. நெக்ஸ்ட் சமேஷன் 2 ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா ஈக்குவல் டு பிளஸ் c பை a. சமேஷன் 3 ஈக்குவல் டு 3 ரூட்ஸும் ப்ராடக்ட் பண்ண போறோம். ஆல்பா பீட்டா காமா ஈக்குவல் டு இங்க ஆக்சுவலி பாசிட்டிவ், இங்க வர்றது நெகட்டிவ், நெகட்டிவ் மைனஸ் டி பை இ. நெக்ஸ்ட் நம்ம என்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அப் பண்ண சொல்றாங்க? சம்மேஷன் ஆல்பா பை பீட்டா காமா. இந்த சம்மேஷன்னா இதுக்குள்ள சம் ஆஃப் தி ரூட்ஸ் இருக்கும் இல்லைங்களா? சோ இதோட ரிமைனிங் டேர்ம் ரைட் பண்ணுங்க. ஆல்பா பை பீட்டா காமா பிளஸ் இங்க என்ன வரும்? பீட்டா டிவைட் பை ஆல்பா காமா பிளஸ் காமா டிவைட் பை ஆல்பா பீட்டா. இது இந்த சம் ஆஃப் தி ரூட்ஸ் எல்லாம் இருக்கு, சம் ஆஃப் தி வேல்யூஸ் எல்லாம் இருக்கு. சரி, இப்போ இதை வந்துட்டு ஆல்பா பீட்டா காமாவை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். எடுத்துட்டோம்னா அங்க என்ன இருக்கும் பேலன்ஸ்? இந்த பிளேஸ்ல பாத்தீங்கன்னா பீட்டா காமா போக ரிமைனிங் இருக்கிறது ஆல்பா. ஆல்ரெடி ஒரு ஆல்பா இருக்கு, தெர்ஃபோர் ஆல்பா ஸ்கொயர். இங்க அந்த மாதிரி ஆல்பா காமா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது பீட்டா. அது ஒரு பீட்டா இருக்கு, பீட்டா ஸ்கொயர். அதே மாதிரி இங்க ஆல்பா பீட்டா போயிடுச்சுன்னா பேலன்ஸ் இருக்கிறது என்னது? காமா. காமா இன்ட்டு காமா, காமா ஸ்கொயர். இந்த கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போறோம். எப்படி எழுதுறானா ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமா ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 டைம்ஸ் ஆஃப் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆல்பா. இந்த ஆல்பா ஸ்கொயர் பிளஸ் பீட்டா ஸ்கொயர் பிளஸ் காமா ஸ்கொயர் ஃபார்முலாஸ் ரைட் பண்ணிட்டோம். டிவைட் பை ஆல்பா பீட்டா காமா. ஆல்பா பிளஸ் பீட்டா பிளஸ் காமாவோட வேல்யூஸ் என்ன? மைனஸ் பி பை ஏ. மைனஸ் பி பை ஏ ஹோல் ஸ்கொயர் மைனஸ் 2 இன்ட் ஆல்பா பீட்டா பிளஸ் பீட்டா காமா பிளஸ் காமா ஆஃப் ஆல்பாவோட வேல்யூ சி பை ஏ மைனஸ் 2 இன்ட் சி பை ஏ டிவைட் பை ஆல்பா பீட்டா காமாவோட வேல்யூ மைனஸ் டி பை ஏ. இதை ஸ்கொயர் பண்ணா நெகட்டிவ் ஸ்கொயர் பண்ணா பாசிட்டிவ் ஆயிடும். பி ஸ்கொயர்ட் பை ஏ ஸ்கொயர் மைனஸ் 2 சி பை ஏ டிவைட் பை மைனஸ் டி பை ஏ. இப்போ இதுல ஏ ஸ்கொயர்டு எல்சிஎம் எடுத்துட்டா இங்க என்ன இருக்கும்? பி ஸ்கொயர்ட் மைனஸ் இங்க என்னன்னா ஏ ஸ்கொயருக்கு ஏ தான் இருக்கு. ஸோ அதனால என்னவோ ஒரு ஏ வரும் இல்லைங்களா? அந்த ஏ வாழ மட்டும் பண்ண 2 ஏசி ஆயிடும். இந்த டினாமினேட்டர் இருக்கிற டேர்ம் நியூமேட்டர் வரப்ப என்ன ஆகும்? ரெசிப்ரோக்கலா சேஞ்ச் ஆகும். இன்ட்டு மைனஸ் ஏ பை டின்னு சேஞ்ச் பண்ணிடலாம். இந்த ஒரு ஏவும் ஒரு ஏவும் கேன்சல் ஆயிடும். பேலன்ஸ் இருக்கிற டேர்ம் ரைட் பண்ணுங்க. பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏசி டிவைட் பை இங்க ஏ மட்டும் தான் இருக்கும். இங்க என்ன இருக்குன்னா மைனஸ் 1 பை டின்னு இருக்கும். இதை எல்லாத்தையும் மட்டும் பண்ணுங்க. மைனஸ் ஆஃப் பி ஸ்கொயர் மைனஸ் 2 ஏசி டிவைட் பை ஏ இன்ட்டு டி ஏடி. இந்த மைனஸ் ஆரம் மட்டும் பண்ணா மைனஸ் பி ஸ்கொயர் பிளஸ் 2 ஏசி டிவைட் பை ஏடின்னு வரும். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவ் நெக்ஸ்ட் நெகட்டிவ் டேர்மா ரைட் பண்ணுங்க. 2 ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி. தெர்ஃபோர் வி ஃபவுண்ட் சம்மேஷன் ஆல்பா பை பீட்டா காமா ஈக்குவல் டு 2 ஏசி மைனஸ் பி ஸ்கொயர் டிவைட் பை ஏடி. ஹென்ஸ் தி சொல்யூஷன். Thanks for watching and have a great day.